GUVI, இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எம்பி விஜய் வசந்த் தனது அப்பாவை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு சென்றாரு. நாட்டின் 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு மொத்தமா 7 கட்டங்களா தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில முதற்கட்டமா தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடக்குது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில தீவிரம் காட்டி வரும் நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கு. அந்த வகையில திமுக கூட்டணியில உள்ள காங்கிரஸ் சார்பா கன்னியாகுமரியில எம்பி விஜய் வசந்த் போட்டியிடுறாரு. தனது அப்பா 2019ல் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றபடியே இந்த 2024 தேர்தலில் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு விஜய் வசந்த். இந்த நிலையில இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பு விஜய் வசந்த் தனது அப்பாவை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டாரு. சுசீந்திரம் தானுமாலையின் திருக்கோவில் முன்பிருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு கோயிலுக்கு சென்று சாமியை வழிபட்டு பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் வசந்துக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. மேலும் இதுல மினிஸ்டர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் உதயம், மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்துகிட்டாங்க. பிரசன்ஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல காட்டிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார்டம் இதை எதிர்பார்த்து பண்ணல. இப்ப இந்த இதுவே ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து நேர்கள் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். இப்ப தந்தையோட மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு தான் நாங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசினாங்க. ஸோ எளிமையாக நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதாவது அப்பாவோடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈடுபடுக்க முடியாத ஒரு இது. கட்சிக்கு மட்டுமில்லை மக்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அதே மாதிரி வந்து வியாபாரிகளுக்கும் சரி. ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி. அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனது 2019ல் ஒரு எம்பி ஆகி அவங்களுடைய இது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னா வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும். ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இல்லவே இல்லை. நான் வந்து அரசியல்னாலும் அப்பா கூட நான் ஈடுபாட்டில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு அப்பா மேயர் எலெக்ஷன்லேருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான். ஸோ அந்த மாதிரி நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் அப்பா இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பா. கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வாக இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம். அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடல் சீற்றத்தை எப்படி பண்ணலாம்னு பேசணும். அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூட்டு போய் வாங்கி எஸ் இஸ் ஃபீசபிள்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்தவொடனே ஐயோ அதை பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஒரு தந்தையை விட்டு போன பணிகளை மகனாக செய்ய வேண்டியது. அது குடும்ப ரீதியாகவும் சரி, வசந்தன்கோவாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, வந்து இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைன்றதை எடுத்துக்கோ. உங்களுக்கு அந்த கடமையை அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்குது. பட் கட்சிக்குள்ளே அதை முழுமையாக ஒத்துக்கிட்டாங்களா? கட்சிக்குள்ளே வந்து முழுமையாக ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ளே வரல. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஏஐசிசி மெம்பராக இருந்திருக்கேன், ஆர்ப்பாட்டங்களில் கலந்துருக்கிறேன், இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன். ஏன்னா அப்பா ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம தெரியல. என் நிறைய பேர் கேட்டால் நீங்கள் கட்சியில் என்ன இருந்தீங்க சார், நான் இதில் இருந்த பாருங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ். ஓ ஓகே, நீ இருந்திருக்கீங்களான்னு ஒரு இது வந்து அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம் லைட்டில் வந்த மாதிரி. நடுவில் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்ப மனு கொடுத்தாரு இல்லையா, அப்போ எப்படி இருந்துச்சு அது? அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே, கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் வசந்துக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. கட்சிக்குள்ள அப்போ ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் அப்படியே ஒரு, அதாவது அதுக்கு தான் பேர் விருப்ப மனுனே வச்சிருக்காங்க. அவங்க விருப்பப்படுறவங்கள வந்து இது பண்ணுறதுதான் விருப்ப மனு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அப்பா போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டிடும் சொல்லி விருப்ப மனு கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்திய தலைவர் நம்ம தொகுதியில் கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது, காமராஜர், குமரி அனந்தன் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற கூட்டணியுடைய பலமும்
அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும், அதுபோல் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை, அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் 1 வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது. எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே, நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண, அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்து, இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க, மீட்டிங் போடுறாங்க அப்படி இல்லாமல் ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட், திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் தண்டனை எடுக்கிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட. அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி, விவசாயிகள் இன்ட்ராக்ஷன், மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது. அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாக. கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா, பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா, அதை மறக்க முடியாது. கண்டிப்பாக அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு 2 முறை எம்பியாக இருந்தவர் தான், ஒரு பெரிய வேட்பாளர் தான். ஆனாலும் எங்களுடைய கூட்டணி, அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம். அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது. அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணுது, திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல், மதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல், அது மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணி கவர் பண்ணி எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷோர் ஷாட் விக்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றி தேடித்தரும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களித்தாங்க, ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? அல்ல, வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்துக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே மட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க. அது விட்டு போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலும் இங்கேயும் போய் வரல, அடுத்த நாளே மக்களை சந்தித்து மக்களோட இருந்தேன், எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுட்ருக்கோம், மக்களோட மக்களாக இருந்தோம். அதனால் ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீ கேட்குற கேள்விக்கு தான் சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பார் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை வந்து எல்லார் மேலேயும் பெருசாகவே இருக்குது, அதனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது. குமரி மாவட்டத்தில் வரீங்க, ரொம்ப படித்த மாவட்டம், ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக, அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம், அதாவது கடல் இருக்குது, மலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு முடிவும், மக்களுக்கு எப்போவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அவங்களை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும், எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா, ஒன்று படித்து முடித்தா டீச்சர், பெண்களாக இருந்தால் நர்ஸு, அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப 10 வருடங்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க, ஃபாரின் போவாங்க, கப்பல் போவாங்க, இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ளே வேறு என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசாக கிடையாது, ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, கம்பெனிஸ் கிடையாது. அப்போ அதற்கான திட்டங்கள் என்ன? அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வர திட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன் சொல்றீங்கன்னா வந்து நீங்க சொல்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் மட்டும் குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.